1950க்கு பிறகு 73 ஆண்டுகளில் ஜூன் மாதத்தில் பெய்த பெரிய அளவிலான மழை என்கின்ற வகையில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி நேற்றைக்கு முன்தினம் சென்னையில் பெய்த பெரிய அளவிலான மழை பாதிப்பு என்பது ஒரே நாளில் 16 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்திருக்கிறது. இதற்கு முன்னால் 1996 ஆண்டு அப்பொழுது ஒரு 28 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்திருக்கிறது. இது 1950க்கு பிறகு பெய்த மழைகளில் ஜூன் திங்களில் பெய்த பெரிய அளவிலான மழை பாதிப்புகளாகும். ஆக ஒரு 73 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது அதிகபட்ச மழை பாதிப்பும், 27 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய அளவிலான மழை பாதிப்பு என்கின்ற வகையிலும் நேற்றைக்கு முன்தினம் மழை பொழிந்திருக்கிறது. இந்த பாதிப்புகளை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் மழைநீர் வடிகால்வாய்களை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீர்வள ஆதாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி என்று அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 700 கோடி மதிப்பீட்டில் 200 கிலோமீட்டர் நீளத்திற்கான புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் கொசஸ்தலை ஆறு, கோவளம் என்கின்ற வடிநிலை பகுதிகளில் சுமார் 1120 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4900 கோடி ரூபாய் செலவில் பெரிய வடிநீர் கால்வாய்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் 50% பணிகள் தற்போது வரை முடிவுற்றிருக்கிறது. ஆக இவ்வளவு பெரிய பணிகள் மாநகர வரலாற்றில் 330க்கும் மேற்பட்ட ஆண்டுகளை கொண்ட பழமை நிறைந்த இந்த மாநகராட்சியின் வரலாற்றில் முதன்முறையாக கட்டப்படுகிற கால்வாய்களின் நீளமும் எண்ணிக்கையும் ஆகும். அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் இந்த கால்வாய்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் பெரிய அளவிலான மழை பாதிப்பு வந்தபோதும் சென்னையில் இருக்கிற 22 சுரங்கப்பாதைகளிலும் உடனடியாக நீர்த்தேக்கம் இல்லாமல் போக்குவரத்துக்கு இடையூறின்றி மாநகர மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒரு 26 இடங்களில் மட்டுமே மரங்கள் முறிந்த நிலையில் அவைகளும் உடனுக்குடன் பெருநகர மாநகராட்சியால் அகற்றப்பட்டிருக்கிறது. மழைக்காலத்திற்கு பிறகு ஏற்படும் பாதிப்புகள் என்கின்ற வகையில் குறிப்பாக குடிசை பகுதிகள், குடியிருப்புகள் அடர்த்தியாக நிறைந்த பகுதிகளில் உடனடியாக பெருநகர மாநகராட்சியின் சுகாதாரத்துறையின் சார்பில் மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரே நாளில் 90 இடங்களில் இந்த மருத்துவ முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையின் மழை பாதிப்பை பொறுத்தவரை பெரிய அளவில் இருந்தாலும் இன்றைக்கு திருவாரூரில் கலைஞர் கோட்டம் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நேற்றைக்கு காலை அதிகாலை நான் திருச்சிக்கு சென்று திருச்சியிலிருந்து புதுக்கோட்டையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் அடுத்த மாதம் திறந்து வைக்கப்படவிருக்கிற தமிழகத்தின் 2வது பல் மருத்துவக் கல்லூரி பணிகளை பார்வையிட்டும் அறந்தாங்கி பகுதியில் 46 கோடி ரூபாய் செலவிலான மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை பணிகளை தொடங்கி வைத்தும் தொடர்ந்து தஞ்சாவூரில் டெல்டா மாவட்டங்களிலேயே முதன்முறையாக ரூபாய் 10 கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்கிற பெட்சிடி ஸ்கேனை மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்களின் மூலம் திறந்து வைத்தும், அதே தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 46 கோடி மதிப்பீட்டில் புற்றுநோய்க்கான ஒரு மிகப்பெரிய கட்டிட அமைப்பை பணியினை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
சென்னையில் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் கோட்டம் நிகழ்ச்சியில் திறப்பு விழா நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். சென்னையில் இருந்து மழை பாதிப்புகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் நேற்று இரவோடு இரவாக சென்னைக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது சைதாப்பேட்டை, செட்டித்தோட்டம், ஜோதியம்மாள் நகர், ஜோகி தோட்டம், நெருப்புமேடு ஆகிய பகுதிகளை ஒட்டிய அடையாற்றின் ஓரம் எந்த அளவுக்கு நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்கின்ற விஷயத்தை நேரில் ஆய்வு செய்தோம். பெரிய அளவிலான எந்த விதமான பாதிப்பும் கூட இல்லை. அதேபோல் சைதாப்பேட்டையில் ஒரு சிறிய அளவு மழை பெய்தாலும், குறிப்பாக ஒரு 3-4 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்கிற இடங்கள் சுப்பிரமணிய சாலை, திருவள்ளுவர் சாலை போன்ற இடங்கள். அங்கேயும் மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டப்பட்டதால் அங்கேயும் பாதிப்புகள் எதுவும் இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது முடித்து தொடர்ச்சியாக விருகம்பாக்கத்தில் ராஜமன்னார் சாலை, ராமசாமி சாலை போன்ற பல்வேறு இடங்களை ஆய்வு செய்யவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து வேளச்சேரி பகுதிக்குட்பட்ட விஜயநகர் போன்ற பல்வேறு இடங்களை பார்க்கவிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கம், ராம்நகர் போன்ற பல்வேறு இடங்களை பார்வையிட இருக்கிறேன். இல்லை, இந்த ஆற்றோர குடிசைகளில் இந்த தண்ணீர் வரும் என்கின்ற நிலையில் நிறுத்தி வைத்திருப்பார்கள். இப்போது மழை வெளுத்திருப்பதால் இப்போ உடனடியாக மின் இணைப்பு தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி கொசஸ்தலை, அது மாதிரி கோவலம் போன்ற வடிநிலை பகுதிகளில் 1120 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4,900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்வள ஆதாரத்துறையின் சார்பில் மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது 50% பணிகள் தான் முடிவுற்றிருக்கிறது. 50% பணிகள் முடிவுற்றிருக்கிற நிலையிலேயே சோழிங்கநல்லூரில், குறிப்பாக இந்த செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இருக்கும். இப்போது கொஞ்சமும் கூட பாதிப்பு இல்லை. அதேபோல் சென்னையில் கடந்த ஆண்டு மட்டுமே ஒரு 200 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில். அதனால் நான் இப்போது சொன்ன சுப்பிரமணிய சாலையாக இருந்தாலும், திருவள்ளூர் சாலையாக இருந்தாலும், விருகம்பாக்கத்தில் ராஜமன்னார் சாலையாக இருந்தாலும், ராமசாமி சாலையாக இருந்தாலும், ஒரு 3-4 சென்டிமீட்டர் மழைக்கே 4-5 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்கும், வார கணக்கில் நிற்கும். மோட்டார் இயந்திரங்களை வைத்துத்தான் இறக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் இப்போது அந்த மாதிரியான எந்த பாதிப்புகளும் இல்லை. வட சென்னையிலும் கூட மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக அங்கே ஆய்வுகளை, திருவிக்கா நகர் போன்ற பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை அவரிடத்திலும் தொடர்பு கொண்டேன். வட சென்னையிலும் பெரிய அளவிலான எந்த பாதிப்பும் இல்லை என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் சொன்னதைப் போலவே இந்த பணிகளெல்லாம் முழுமையாக இந்த வடகிழக்கு பருவமழை இன்னொரு அடுத்தடுத்த மாதங்களில் வரவிருக்கிற சூழலில், அதற்கு முன்னாலே எல்லா பணிகள் முழுமையுற்று எந்த ஒரு ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும், சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால்வாய் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது என்பது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எப்போ உடல்நிலை எப்படி இருக்குது, எப்போ ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க சார்? இல்லை, ஏற்கனவே சொன்னது தான், மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை அவருடைய ரத்தநாளங்களில் 3 பிரதான ரத்தநாளங்களில் பெரிய 3 வகையான அடைப்புகள், அதுவும் கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான அடைப்புகள் இருந்தது. அது உடனடியாக ஓமந்தூராரில் அந்த கண்டுபிடிக்கப்பட்டு அது இப்போது சிகிச்சைக்காக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அங்கு ஓமந்தூராரில் அந்த அடைப்புகளிலிருந்து அவர் உயிர் காப்பதற்கு உடனடி தேவை என்கின்ற வகையில் பிளட் டின்னர் என்கின்ற அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தார்கள். அதற்கு ஒரு 5-6 நாட்கள் இடைவெளிக்கு பிறகுதான் அந்த மருந்தை நிறுத்திவிட்டு ஒரு 5-6 நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன் வந்துவிடும். அதனால் அந்த ஆப்ரேஷனை ஒரு 4-5 நாட்கள் தள்ளி வைத்தார்கள். அநேகமாக நாளை காலை அதிகாலை அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நாளை செய்வார்கள் என்றே கருத்து. சார், நம்ம அரசு சார்பாக ஏதாவது கமிட்டி அமைச்சிருக்கோமா அதை பார்வையிடுறதுக்கு? அவர் அது தேவையில்லை, தேவையில்லைங்க. காவேரி மருத்துவமனை ஏற்கனவே ஒரு சிறப்பான மருத்துவமனை தான். நாளை காலை தொடர்ச்சியாக மருத்துவமனை நிர்வாகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம். நாளை காலை எந்த மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள், அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ண போகிறாங்க, நாளைக்கு அதிகாலையில் பண்ண போகிறாங்க. உடல் தகுதி எப்படி இருக்கு சார், அறுவை சிகிச்சை? இல்லை, அறுவை சிகிச்சை பண்ணுவதற்குரிய தகுதியினை நேற்று இரவு பெற்றிருக்கிறார் என்கின்ற வகையில் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிளட் தின்னர் வந்து இப்போ
the blood the bleeding complication இருக்காது என்று இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே நாளை அதிகாலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படும். சார், இப்போ அவர் ஈடியோட என்குயரியில் இருக்காரு, அந்த என்குயரி இருக்கும்போதே இப்போ சர்ஜரி நடக்குது, அதில் ஏதாவது? இல்லை, சர்ஜரிக்கும் என்குயரிக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்க. என்குயரி பண்ண சொல்லி கோர்ட்டு சொல்லியிருந்தது, என்குயரி அவங்க பண்ணுறதுங்கிறது வேறு, ஆனால் சர்ஜரி வந்து பண்ணியே தீரணுங்கிறதால இப்போ நாளைக்கு